ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனிடே சேனல். இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, ஹேர் தான் செய்ய போகிறோம். ஹேர் அங்கே அம்பு தான் செய்ய போகிறோம், வில்லோட அம்பு. அந்த அம்பு எப்படி செய்யணும் பார்த்துலாங்க. ஏற்கனவே பகவண்டாரோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து மரத்தில் செஞ்சது அம்பு. இது வந்து இரும்பில் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் பார்த்துலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடை கம்பி எடுத்துக்கங்க, அப்படி இல்லை சைக்கிளில் அந்த கம்பி கூட எடுத்துக்கலாம். நான் கொடை கம்பி எடுத்துருக்கேன். கொடை கம்பியோட பேக் சைடு கட் பண்ணிக்கங்க. அப்படி அந்த சைக்கிள் கம்பியில் வந்து இப்படி வந்து இப்படி வளைஞ்சிருக்கோம், அதை நீங்கள் கட்டரால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். கொரட எடுத்து இதில் வச்சு இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி ஒன்று அவ்வளோதான். இப்போ அந்த ஆரோக்கு பின்னாடி உள்ள அந்த கயிறு வரத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து கோணையாக இப்படி வளைஞ்சு கோணையாக இருந்தது, இப்படி வளைஞ்சு கோணையாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தரையில் கருங்கல்ல வச்சு இப்படி தட்டினாலே சரியாயிடும். அடுத்தது சால்ட் பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்கங்க, சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துங்க. நம்ம இந்த சைடை விட்டுறணும். இது வந்து அம்போட வைக்கும் நம்ம பிடிக்கிற பகுதி, இது வந்து போகிற சொருகிற பகுதி. இந்த சைடையும் கொஞ்சம் நல்லா தட்டி சமமாக்கிக்கங்க. ஓகே, அந்த சாண்ட் பேப்பர் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், இருக்குது ஆனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதே போதும், இதே அதிகம்தான். ஸோ இதை வந்து நல்லா நம்ம தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ப்பாகும், உங்களுக்கே தெரியும் சுடும் கை வச்சா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி இதில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக இருக்கிறவங்க அப்படி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் ஷார்ப்பாகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய ஷால் பேப்பராக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அது கையில் வச்சுட்டு கரெக்டாக தேய்க்க முடியல, அதனால தான் இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹச்டி குவாலிட்டி தான் வீடியோ, அதனால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உழப்பாக இருக்குது இந்த பக்கம் அப்படி. இது அப்படியே நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க, அப்போதான் உங்களுக்கு ஷார்ப்பாகும். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகியிருக்கேன், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகியிருக்காது, இன்னும் கொஞ்சம் போயிருக்கு உங்களுக்கே தெரியும். நம்ம இன்னும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது தான், அதை நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. நேரமும் கொடகம்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இருக்கா, அது யூடியூப்ல என் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் செஞ்ச அந்த பவுண்டி ஆரோ தான் ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ இது வெறும் பவுண்டி தான் நம்ம செய்கிறோம். அந்த கொடகம்பிலே செய்கிற ஆரோ வந்து சீக்கிரம் அந்த வீடியோ வரும், நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள் எப்படி செய்யணும். அது நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த வீடியோ. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குங்களா. ஓகே, இப்போ கிளியராக தெரியும் உங்களுக்கு நல்லா. இப்போ முன்னாடி இந்தோட நல்லாவே ஷார்ப்பாக இருக்கு, சூப்பர். இன்னும் கொஞ்சம் உங்கள் தேய்ச்சா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆரோ ரெடி ஆகிடும். கொஞ்சோண்டு இருக்கு, ரெடியா போகுது, முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். சாலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முழுசாக முடிய போதும் உங்களோட ஆரோ. பவன் நேரம் பவன் நேரம்னு வாயில் வருது. ஆரோ முடிஞ்சிருக்கு, சாரி. நம்மளோட ஆரோ இப்போ ரெடி. இன்னொரு
நல்லா சேர்த்து கையில் வச்சு. அதோட மேலேயும் நான் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன், கொஞ்சம் கலர் இரும்பு கலர் இருக்கணும். ஓ, கையை குத்திக்காமல் பார்த்து செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான். உங்களோட ஆரோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் ஆனால் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா கிளியராக இருக்குது. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். யாரோ கையில் குத்துச்சுன்னா அவ்வளோதான், அந்தளவு ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நம்மளோட நான் செஞ்சிட்டேன் அந்த பவு வந்து, இல்லை வந்து செஞ்சிட்டேன் கொடை கம்பியில், இப்படி தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறோங்கிற வீடியோ உங்களுக்கு போடுறோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள் சேனலில். இன்னொரு 1 வீக்கில் நான் அப்படியே தான் போட்டுருவேன், பாருங்கள் மறக்காமல். முதல்ல நான் வந்து இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ஆரோ எடுத்து இதில் வச்சிடலாம். கரெக்டாக இந்த கயிறில் இது இருக்குல்ல, இப்படி எடுத்து இந்த கயிறில் வச்சாச்சு. இப்போ நம்ம போய் எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பகவான் ஆரோ வந்து நம்ம கையில் இருக்குது. ஆனால் இது ஆரோ வீடியோ தான். இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணோன்னா இதில் கரெக்டாக போய் இல்லாட்டிங்க பாருங்கள். ஓ, செம ஃபஸ்ட்டாக போய் அடிச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, நீங்களே பாருங்க எவ்வளோ ஆழம் இறங்கியிருக்குன்னு எடுக்கிறேன் பாருங்க. ஸ்டங்கு இவ்வளோ ஆழத்துக்குள்ளே என்ன, ஆ இவ்வளோ ஆழத்துக்குள்ளே இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு தான் ட்ரை பண்ணலாம். இந்த டிக்கெட்டுக்கு இருக்கட்டும் பாருங்க நீங்கள். பக்கமாக விட்றேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. ஓ, செம ஃபாஸ்ட் பாருங்கள், அதிர்றது எவ்வளோ அழகாக உள்ளே போயிருக்கு பாருங்கள். மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் விடலாம். இப்போ கொஞ்சம் எட்டக்கருந்தே விட்றேன், எவ்வளோ தூரத்தில் விட்றேன் இந்த இருந்து விட்றேன் நீங்களே பார்க்கலாம். பேக் வரலாம். நான் இங்கேருந்து இது புரிய வைக்க போகிறேன். ஓ, சரியாக ஃபிட் பண்ணல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கயிறு கரெக்டாக ஃபிட் பண்ணல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கயிறு சூப்பராக ஃபிட் பண்ணி வச்சேன். இப்போ நான் விடுறேன். ஓ, முள்ளு குட்டி இழந்த மரம் வீட்டிலேருந்து, அந்த முள்ளு தான் மரத்தை வெட்டிட்டேன், அந்த முள்ளு தான். அம்பு கரெக்டாக இல்லை, கரெக்டாக வச்சுருக்கேன் அதில். போடலாம்.
ஓ பார்த்துருக்கீங்க எப்படி போச்சுன்னு, எங்கே இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ ஆழம் உள்ளே இறங்கியிருக்கு உங்களுக்கு தெரியும், கரெக்டாக கை வச்சு எடுத்தேன், இவ்வளோ ஆழம் இறங்கிட்டு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், வெரி ஷோர் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கடைசி, இந்த வேற ஓத போறாங்க மசூதியில. சின்னர்னு பார்த்தா அப்படி குழப்பணும். வீடியோ வேற க்ளோஸ் பண்ண போறோம். சீக்கிரம் வா வில்லி. Okay, super. Okay.